இன்றைக்கான கொஷின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கான கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான் இது. ஸோ இதில் மொத்தம் 5 டைப் இருக்குது இந்த டைப் கொஷனில். இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு 2 டைப் மட்டும் இன்றைக்கான கிளாஸில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு டைப்புக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைப் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டிஜிட்டுமே சேமாக இருக்கணுங்க. கொஷனில் எல்லா டிஜிட்டுமே சேமாக இருந்தால் அது ஃபஸ்ட்டு டைப், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லா டிஜிட்டும் சேமாக இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு டைப், ஓகேங்களா? சரி, அப்போது இது நான் ஃபஸ்ட்டு டைப்புன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு எப்படி ஆன்சர் போடலாம்? அடுத்த செகண்ட் போடலாங்க. அடுத்த செகண்ட் தான் ஆன்சர். எப்படி அப்படின்னு பார்க்கலாமா? சரி, இதில் எத்தனைக்கு, அதாவது இதில் 3 நம்பர்ஸ், இது இது இது, இது எல்லாமே காமன் நம்பர், கரெக்டுங்களா? 999 999 999, கரெக்டாக எது காமனாக இருக்கோ அதில் ஒன்றை கழிச்சிக்கோங்க. எது காமனாக இருக்கோ அதில் ஒன்றை கழிச்சிக்கோங்க. காமன் இல்லாத நம்பர் எது? 125. அதில் ஒன்றை கூட்டிக்குங்க, சரிங்களா? காமனாக இருக்கிற நம்பர் ஒன்றை கழிச்சிக்கணும், காமனாக எது இல்லையோ அதா கூட ஒன்றை கூட்டிக்கணும். அவ்வளோதான் ஆன்சர். இப்போ பாருங்கள், நான் ஆன்சர் ஆகிட்டுமா? இதில் பாருங்கள், 999 ஒன்று போச்சுன்னு என்ன வரும்? 998. ஒன்று கழிச்சிட்டேன்னா அடுத்தது 125. 125 ஒன்று கூட்டினா என்ன வரும்? அப்படியே பக்கத்தில் இதுங்க, 126. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்த செகண்ட் வந்துடுச்சு பாருங்கள், 998. அதை 998 ஒன்று கழிச்சதால் அப்படியே எழுதிக்கிட்டேன். 125 ஒன்று கூட்டினதால 126 எழுதிக்கிட்டேன். அவ்வளோதாங்க ஆன்சர். அடுத்த செகண்ட் வந்துடுச்சு எல்லாம் பாருங்களேன். சரி, புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட் டைப்